மூன்று நாட்கள் இல்லை ஒரு வாரம் வரைக்கும், கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல ரஜினிகாந்த்னு ஒருத்தர் கூட்டி கொண்டு போய் உள்ளே வச்சு காமிச்சு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு வெளியே வந்து அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள், அந்த சமூக விரோதிகள் யாருன்னு அவர் சொல்லணுமா இல்லையா? இப்போ பொறுப்பு இருக்கா இல்லையா? ஸ்னோலின்னு ஒரு பொண்ணு, 16-17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வாயில் சுட்டுருக்குறாங்க, க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டுருக்குறாங்க சரிங்களா. காய்கறி கடைக்கு போயிட்டு வந்த அம்மாவும் சுட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் யார்? சமூக விரோதிகளா? ஒரு கலைஞனுக்கு இதுவா பொறுப்பு? அவர் ஒரு சிறந்த நடிகர், நான் ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர், அது வேறு விஷயம். அது நீங்கள் அந்த சமயத்தில் யார் எளிய மக்களோ அவரோட நிற்பவர்கள் தான் கலைஞர்கள். ரொம்ப எளிமையான வார்த்தை அதுதாங்க. நீங்கள் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களோட நிற்பது தான் கலைஞனுடைய பொறுப்பு. அது அன்னைக்கு அவர் போய் சொல்லணும்னு யாரும் நாங்கள் கேட்கலையே, நாங்கள் யாரும் கேட்கலையே. அவர் யாருக்காக செய்தார், யாருக்காக செய்தார், எதை ஜஸ்டிஃபை பண்ணுறார், எதை நியாயப்படுத்தினார்? இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டில் இவ்வளோ வந்திருக்குது, இந்த கொலை திட்டமிட்ட நடத்தப்பட்டுன்னு வந்திருக்குது. இது எதுவுமே தெரியாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எதுக்கு ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு பாப்புலர் லீடர், பாப்புலர் பர்சனை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு பேசினாங்கன்னால், அன்னைக்கு காவல்துறை இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துச்சு, அன்னைக்கு 100 பேர் காணாமல் போனாங்க, கொண்டு போய் ஒரு ஃபயரிங் ரேஞ்சில் ரிமாண்ட் பண்ணாங்க, ப்ரொடியூஸே பண்ணாமல் ரிமாண்ட் பண்ணாங்க. எத்தனை வயலேஷன் நடந்தது! இது எதுவுமே தெரியாத ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருத்தர் வந்து சமூக விரோதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னா யாரை நியாயப்படுத்துவதற்கு? ஏதோ இந்தியாவிலே இல்லாத இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியோட கம்பெனியை நடத்துறதுக்காக இத்தனை பிரச்சனை? நான் கேட்குறேன், அந்த முதலாளி இந்தியாக்காரனே கிடையாது, இங்கிலாந்தில் இருக்கிறவன். அவன் இங்கே கம்பெனி நடத்துறதுக்கு அது வேணான்னு சொன்ன சொந்த மக்களை துப்பாக்கியில் சுட்டு கொள்கிறாங்க, அதை பற்றி கேள்வி கேட்க முடியாத இடத்தில் ஒரு நடிகர் அதை செய்திருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மக்களோட நம்பிக்கையை பெற்றவர், நீங்கள் வில்லனாக நடிக்கல, ஹீரோவாக நடிச்சிருக்கிறீங்க, மக்கள் உங்களை ஹீரோவாக பார்க்குறாங்க. ஒரு ஹீரோ வந்து இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தினா மக்கள் அந்த பேஸ்ட்டை பயன்படுத்துகிறான், இந்த சோப்பை போடணும் அந்த சோப்பை போடுறான், இந்த துணியை போடணும் அந்த துணியை போடுறான், இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறான், இந்த ட்ரிங்கை குடினா இந்த பெப்சியை குடினா அந்த பெப்சியை குடிக்கிறான், கோக்கை குடினா கோக்கை குடிக்கிறான். அப்போ இவன்லாம் கெட்டவன் சொன்னால் அப்போ நம்ம தானே செய்வான்? இப்போ எங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். வரதான் செய்யும், நான் கேள்வி கேட்க தான் செய்வோம். ஆக நீங்கள் அரசியல் வாதிகளிடம் வந்து இருக்கக்கூடிய குறைகளை பற்றி தத்துவமாக பேசுங்க, அரசியலாக பேசுங்க, விவாதிங்க. எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லாருக்கும் அரசியலுக்கு வர்றது உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு போராட்ட களம் அப்படிங்கிறது என்னன்னு தயவுசெஞ்சு புரிஞ்சுக்கணும். பகத்சிங் வெள்ளையர் காலத்தில் தீவிரவாதி பயங்கரவாதி தான், சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி தான் பயங்கரவாதி தான் வெள்ளையர் காலத்தில். விடுதலை அடைந்ததுக்கு பிறகு அவருக்கான மரியாதை என்ன இருந்தது? அப்போ இந்த மாதிரி சமயங்களிலே கலைஞர்களாக இருக்கக்கூடிய ஒன்று அரசியலற்று இருங்கள், பிரச்சனை இல்லை. அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி விலகி உங்களுக்கு அது நிலைப்பாடு இல்லை அல்லது தெரியவில்லை என்பதில் தவறு கிடையாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் அரசியல் நிலைப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மக்களை போல தான் சினிமா கலைஞர்களும் ஹீரோக்களும். நீங்கள் ஒரு இடத்துல நிலைப்பாடு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு சொன்னீங்கன்னா காவிரிக்கு சொல்லுவேன்னு கேட்க செய்வான், என்ன தப்பு? நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் வந்து அடித்து நொறுக்கக்கூடிய, வீடுகள் இடிக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தால் கேள்வி கேட்க கொஞ்சமாக செய்வான்? சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நாட்டுக்கு, என்ன சொல்ல வர்றீங்க? யோகி ஆதித்யநாத் யாரு? 15,000 என்கவுண்டர் நடந்திருக்கு அந்த ஊர்ல, 15,000 பேர் படுகொலை பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் யாரு, என்ன கிரிமினலா இல்லையான்னு தெரியாம 15,000 என்கவுண்டர்ஸ், அதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க ஒரு பெரிய ஹீரோ, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் வயசு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு கையில் அடித்தா 10 பேர் விழுகிறான்றது யாருமே பார்த்து நம்ப முடியாது. ஆனால் நான் நம்பி கை தட்டி சிரித்து அதுக்கு பணம் கொடுக்குறோம், கொட்டுறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் சமூக விரோதிகள் காலில் போய் விழுகிறாருன்னா நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அது என்ன சொல்ல வர்றீங்க, சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் நின்னீங்கனாலோ பேசுனீங்கனாலோ சிரிச்சிங்கனாலோ எல்லாமே மீடியா நியூஸ் சார். நாங்கள் 1,000 போராடி அடி வாங்கி ஜெயிலுக்கு போனாலும் நியூஸ் கிடையாது, அது கிடையாது, செய்தி கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தும்முனா செய்தி, உங்களுக்கு சளி வந்தால் செய்தி, தலைவலி வந்தால் செய்தி, உங்கள் வீட்டில் நாய் ஒன்றுக்கு போனால் செய்தி,
அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் தன்னோட பொறுப்புணர்ந்து பேசணும், பொறுப்புணர்ந்து பேசணும். நீங்க பாப்புலர் ஹீரோவா இருந்து சமூக நெருக்கடி, இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கிறது. ஒரு தரப்பு மக்கள் இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை உள்ளாக போகிறார்கள் என்று இன்டர்நேஷனல் ஜெனசைட் கமிஷனே ரிப்போர்ட் கொடுத்துட்டான். நாங்கள் ஈழ ஜெனசைடுக்காக, ஈழ இனப்படுகொலைக்காக தான் ஐநாவில் போய் போராடிட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் 5 வருஷமாக என்னோடய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்குது. நான் 3 வருடம் ஐநாவிற்குள்ளாக எப்பொழுது வேண்டுமானால் போய் வருவதற்காக எனக்கு விசா கொடுத்துருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில். ஆனால் என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது. நான் வெளியே போகக்கூடாது, நாட்டை விட்டு வெளியே போய் ஐநா போயிடக்கூடாது. இப்படி பயப்படக்கூடிய ஒரு அரசு, இதில் ஒரு தரப்பு மக்கள் உயிரை கையில் பிடிச்சி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடிய ஒருவரை, குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருத்தரை இங்கிருந்து ஒரு நடிகர் போய் கொண்டாடுறாருன்னா எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நீங்கள் யாரை அடையாளப்படுத்துகிறீர்கள், யாரை எங்கள் மூட நிறுத்துறீங்க, யாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க? அரசியல் தெரிஞ்சவனுக்கு அது புரியும். நான் 15,000 பேர் என்கவுண்டரில் கொண்டாருங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நீங்கள் எதை சொல்கிறீங்க, எதை நீங்கள் வந்து எப்படி பெப்சியை விற்றீங்களோ, எப்படி கோக்கை விற்றீங்களோ, அப்படி தான் யோகி ஆதித்யநாத் எங்ககிட்ட விற்கிறீங்க, அப்படி தான் மோடி எங்ககிட்ட விற்கிறீங்க, அப்படி தான் ஸ்டெர்லைட் எங்ககிட்ட விற்கிறீங்க. நாங்கள் திருப்பி சண்டை போடுவோம், திருப்பி நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கு ஸ்டெர்லைட் முதலாளியும் அதை ஆதரிக்கக்கூடிய 2 பேரையும் ஒன்றாக தான் நாங்கள் பார்க்க முடியும். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே தமிழ்நாட்டில் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. திரைப்படம் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சர்வசாதாரணம் 50 லட்சம் பேத்துக்கு போகுது, 50 லட்சம் பேத்துக்கு போகுது. 50 லட்சம் பேர்ட்ட ஒரு கருத்தை போய் சொல்லுது. ஒருத்தர் மேடையில் பேசுவதை விட ஒரு நடித்து காட்டும் பொழுது அது ஒரு 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 படமாக ஒரு விஷுவலாக வரும்போது அது மக்கள் இடத்துல பாதிப்பை கொடுக்கறது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மீடியம் வந்து நல்ல விஷயம் உருவாவதற்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், அப்படி தான் முடியும். அப்போ இது வந்து ஒரு தப்பான விஷயங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து சினிமாஸ் ப்ராபகண்டா மிஷினரியாகவும் இருக்கிறது. இது ஒரு ப்ராபகண்டா மிஷினரியாக இருக்குது. எதுக்குன்னா இன்றைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு ஒன்று வந்து காஷ்மீரில் நடந்த விஷயங்களெல்லாம் தப்பாக காட்டுது. கேரளா ஃபைல்ஸ்ன்னு வந்து கேரளாவை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு படமாக காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஆதி புருஷன் ஒன்று வந்து புதுசாக கூத்தடிச்சிட்டு இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னால் ஒரு தப்பான ஒரு ஃபாசிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு மக்களை படுகொலை செய்வதை நியாயப்படுத்தக்கூடிய கருத்துகளை திரைப்படமாக பிரச்சாரம் செய்கிறது. இது வந்து ஒரு அரசாங்கமே ப்ரமோட் பண்ணது, ஒரு பிரதமரே வந்து இதை ரீட்வீட் பண்றார். ரொம்ப தப்பான ஒரு படத்தை பிரதமரே ரீட்வீட் பண்றார், தப்பான வரலாறை சொல்றதுல அவர் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட ஒரு தவறான படங்களை இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஆதரவிலே ஆசையிலே அந்த படங்கள் பரப்பப்படுகின்ற பொழுது சமூக விரோதி போன்ற படங்கள் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு பிரச்சார படமாக நாங்கள் பார்க்க முடியும். அதனால இதை கொண்டாட முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய மணி இருக்குது, இவ்வளோ பெரிய மசில் பவர் இருக்குது, அவங்க செய்யக்கூடிய அந்த அழிவுக்கு எதிராக இதை போன்ற எங்களது தோழர் ஜியோன் போன்றவர்கள் தான், சாமானியர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் டேவிட் கோலியர் சண்டைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவ்வளோ பெரிய ராட்சசத்தனமாக சொல்லக்கூடிய அவனுக்கு எதிராக எங்காளுங்கன்னா சண்டை போடுறாங்க, அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணையாக இருப்போம். இது வெற்றி பெற்றுதான் ஆகணும். இந்த சமயத்தில் இந்த பொறுப்பு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் பண்ண வந்திருக்குது. இப்போ எங்களை போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எங்கேயாவது அப்படி ஒரு ஓரத்துக்கு தொட்டு சொல்லிட்டு போக மாட்டாங்களான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கு சமூக பிரச்சனையை சொல்லாமல் ஒரு திரைப்படம் எடுத்தால் தமிழ்நாட்டில் அது ஓடாது என்கின்ற நிலை வந்துருச்சு. என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே அது ஏதோ ஒரு இடத்துல சமூகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்திருக்கு. அது இயக்குநர்களிடத்துல அது ஒரு மந்திரமாகவே மாறி இருக்கிறது. அவர்கள் அதை தேடுகிறார்கள், அந்த செய்திகளை பார்க்கிறார்கள். நேற்றுக்கு எனக்கு அழைப்புதல் கொடுக்க வந்தார். அவர் வந்துட்டு வெறும் அழைப்புதல் மட்டும் கொடுத்துட்டு போகல, அங்கே பல புத்தகங்களையும் அள்ளி சென்றிருக்கின்றார். இது போல புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கக்கூடிய இயக்குநர்களை தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தை கிடைத்திருப்பது என்பதே பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் வந்து பல படங்களை பார்த்து காப்பி அடித்து பண்ணக்கூடிய இயக்குநர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பல புத்தகங்களை படித்து படம் இயக்கக்கூடிய நம்ம ஜியோன் போன்றவர்களை
நாம் வந்து வாழ்த்த வேண்டும். அந்த வகையிலே ஒரு சமூக விரோதியாக இந்த படத்தை நான் வாழ்த்துகின்றேன். இந்த அரசாங்கம் எனக்கு அப்படி தான் பேர் வைத்திருக்கிறது, சரிங்களா? ஏன்னா எனக்கிட்ட தனியாக ஒரு விசாரணை டிபார்ட்மெண்ட்டே போட்டிருக்காங்க. தனியான விசாரணை டிபார்ட்மெண்ட்டே போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சிபிசிஐடியில் ரெண்டு டிஎஸ்பியை போட்டு அஞ்சு பேர் அஞ்சு இன்ஸ்பெக்டரை போட்டு அஞ்சு வருஷம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க திருமுருகன் யாருன்ட்டு, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத முத்திரை குத்தப்பட்ட நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் எதிர்த்து போராடக்கூடிய சமூக விரோதிகள் தான். அது நீங்கள் உருவாக்கக்கூடிய சமூகம். மோடி சர்க்கார் என்ன சமூகத்தை உருவாக்க விரும்புகிறதோ அந்த சமூகத்துக்கு விரோதிகள் நாங்கள். ஆக இங்கே இது வந்து என்னைக்குமே ஒரு அடக்குமுறைக்குள்ளார போராடுகின்ற அனைவருக்குமே, பகத்சிங்கை போல, சுபாஷ் சந்திர போஸை போல, மேதகு பிரபாகரனை போல, பெரியாரை போல, லெனினை போல, செகுவேராவை போல போராடுகின்ற அனைவரையுமே அந்த அரசு, அந்த அதிகார வர்க்கம் சமூக விரோதி என்றுதான் முத்திரை குத்துகிறது. ஆனால் அவர்கள் தான் இந்த தேசத்தை, அந்த மக்களை விடுதலை அடைய வைக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த மக்களினுடைய கதாநாயகர்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்களை பற்றி, அப்படிப்பட்ட மக்களை பற்றி பேசுகின்ற இந்த படமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். சமூக அக்கறையோடு எடுத்துக்கக்கூடிய, சமூக பார்வையோடு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நிச்சயம் வெல்ல வேண்டும். அதுக்கான அனைத்து ஆதரவையும் நாம் வழங்குவோம். படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.